எங்களுடன் உரையாட ஆவலாக காத்திருக்கும் துவாரகா இப்பொழுது எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. பலரும் காணொலிகள் வெளியிடுகின்றனர். அதில் தங்கை கதைத்து விட்டார், தங்கை கதைத்து விட்டார் என்று கூறி வருகின்றனர். அவ்வாறான துவாரகா ஏன் எங்களுக்கு தொலைபேசி எடுக்க மட்டும் தயக்கம் காட்டி வருகிறார் என்பது உண்மையாக எங்களுக்கு விளங்கவில்லை. எனது அப்பப்பாவும் ஐயாவும் சித்தப்பாவின் பெயரை பயன்படுத்தி யாரிடமும் எக்காலத்திலும் எந்த விதமான பண உதவியும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாகவே இருந்து வந்தனர் வருகின்றார்கள். அதற்கேற்பவே நாங்களும் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் துவாரகா என்ற பெயரில் தொலைபேசியில் கதைப்பவர் பலரிடமும் பலவிதமான உதவிகளையும் கேட்பதாக அறியும் பொழுது அது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை தருகின்றது. எங்களுடன் தொலைபேசியில் உரையாட ஆவலாக காத்திருக்கும் துவாரகா ஏன் இப்பொழுது இந்த 2023 பலருடன் கதைக்கும் பொழுது எங்களுடன் கதைக்க விரும்பவில்லை? இதுவரை காலமும் எனது தந்தையும் எனது மாமியாக்களோ அவர்களது குடும்பத்தாரோ நாங்கள் யாருமே இந்த விடயங்களில் தலையிடாமல் இருந்ததற்கான காரணம் எங்கள் அப்பப்பா சொன்னது போல எங்கள் குடும்பத்தால் எங்கள் சித்தப்பாவின் பெயருக்கு எவ்விதமான ஒரு களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே தான். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது குடும்ப அரசியலை அவர் செய்ய விரும்புகிறார் என்பது போல சித்தியின் ஆட்கள் இந்த விடயத்தை ஒரு பெரிய விடயமாக எடுத்து துவாரகாவை கொண்டு வர வேண்டும், அவர்தான் இனி அடுத்த வாரிசு என்பது போல் கூறி வருகின்றனர். அவ்வாறு ஒரு நோக்கம் இருந்திருந்தால் சித்தப்பா சித்தி இருக்கும் பொழுது அவர்களே அறிமுகப்படுத்தி இருப்பார்களே, ஏன் இவர்களூடாக அவர்கள் அதனை செய்ய வேண்டும்? குடும்ப அரசியலை சித்தப்பா ஒரு நாளும் ஆதரிப்பதும் இல்லை, ஆதரித்ததும் இல்லை. இந்த கேள்வி எங்களுக்குள் அடிக்கடி வந்து போகிறது. சோ இதனால் தான் இந்த காணொளியை நாங்கள் உங்கள் முன் கொண்டு வர வேண்டும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் முன் இந்த செய்தியினை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவலிலே இவ்வளவு காலமும் 25 மேலாக அமைதி காத்த நாங்கள் இன்று இந்த குரலினை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். அடுத்தது அவரை மட்டுமில்லை எங்கள் குடும்பத்தாரையும் கேவலப்படுத்துவது போலதான் உள்ளது என்று பத்திரிகைகளில் வரும் செய்திகள், அதாவது குடும்ப உறவுகள் அனைத்தும் சேர்ந்து அவருக்கு எதிராக செயல்படுகிறது என்றது. அதனால்தான் எங்கள் பக்கத்திலிருந்து நாங்கள் யாரும் அவருக்கு எந்த விதமான ஒரு கெட்டபெயரும் ஏற்படுத்தும் அளவுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதை உங்கள் முன் கொண்டு வர வேண்டும், இதற்கு நாங்கள் உடந்தை இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் நோக்கமே இந்த காணொளி. துவாரகாவை எங்கள் முன் கொண்டு வந்து இவர்தான் துவாரகா என்று கூறினால் நாம் அனைவரும் நம்ப வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவோம். காரணம், 14 துவாரகாவை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் சித்தப்பா சித்தி ஆகிய இருவரும் வந்தால் அவர்களை இனம் கண்டுகொள்வது மிகவும் சுலபமான ஒரு விடயமாக இருக்கும். அதனால்தானோ என்னவோ துவாரகா மட்டுமே வருகிறார் என்று இப்போது அனைவரும் கூறி வருகின்றனர். சித்தப்பாவே வரலாமே, சித்தியே வரலாமே துவாரகாவுடன், ஏன் துவாரகா மட்டும் தனியே வர வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? சரி, துவாரகா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. சித்தப்பா சித்தி எங்கே? ஏன் அவர்களை பற்றி பிறகு ஒரு செய்தியும் வரவில்லை? இதற்கான காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் தனக்காக என்று வாழாது, சுயநலமே இல்லாது மக்களுக்காக என வாழ்ந்தவர் அவர்கள் உயிரிழந்ததாக அந்த செய்தியை அறிந்து கொண்டேன். பின்பு அவர்களை நேரில் சந்தித்து உரையாடி அவர்கள் உணவருந்து விட்டு வந்துள்ளேன். இந்த காணொளியை கண்ட பிறகு பலரும் பலவிதமான கேள்விகளையும் எங்கள் மத்தியிலும் எழுப்பி வருகின்றனர். சித்தப்பா சித்தி துவாரகா மூவரும் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்து விட்டு வந்துவிட்டேன் என்று அருணாநிதி கூறியுள்ளார். அவர்கள் மூவரையும் சந்தித்துள்ள பட்சத்தில் இப்பொழுது திடீரென அனைவரும் துவாரகா வருகிறார் என்று மட்டுமே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சித்தப்பாவும் சித்தியும் இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் வரவில்லை? சித்தப்பா வந்து இதுதான் எனது மகள், இவர்தான் துவாரகா, இவர் இனிமேல் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று அவரை அறிமுகப்படுத்தலாம் தானே. ஏன் அவரை பற்றியும் சித்தியை பற்றியும் ஒரு செய்திகளும் இல்லாமல் திடீரென துவாரகா மட்டும் வரப்போகிறார், துவாரகா மட்டுமே செய்ய போகிறார் என்று அனைவரும் கூறி வருகின்றனர். இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். வணக்கம் கார்த்திக் மனோகரன். வணக்கம். துவாரகாவின் தந்தை வழி, அதுவும் நெருங்கிய இரத்த உறவாக இருக்கும் நீங்கள் டென்மார்க்கில் இருக்கிறீர்கள். தற்போது துவாரகாவின் வரவு பற்றிய உண்மை என்ன? துவாரகாவின் வருகை பற்றி அறிந்ததும் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் துவாரகா இதுவரை எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை, அதுதான் எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை ஊடகங்கள் சில நாட்களுக்கு முன்பு துவாரகாவின் வரவு பற்றிய செய்திகள் அவரின் உறவினர்கள் மூலமே வெளியானது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் மறுக்கிறீர்களா? மறுக்கவில்லை. ஆனால் இந்த செய்தி எங்களால் பரப்பப்பட்ட செய்தியும் அல்ல. சித்தியின் அக்கா அருணா அவர்கள் காணொலி மூலமாக வெளியிட்ட செய்தியின் பின்பே இதனை நாங்கள் அறிந்து கொண்டோம். சமூக வலைதளங்களில் துவாரகா கதைத்த குரல் பதிவுகள் வெளியாகி உள்ளது. அதே துவாரகா உங்களுடன் பேசினாரா? இதுவரை இல்லை. துவாரகா எங்களுடன் கதைத்து விட்டதாகவே அனைவரிடமும் கூறி வருவதாக கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த துவாரகா எங்களுடன் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என்பதே அப்பட்டமான உண்மை. அப்படியானால் நீங்கள் துவாரகாவுடன் இறுதியாக பேசியது எப்போது? 2009 வரை நாங்கள் துவாரகாவுடன் கதைத்துக் கொண்டிருந்தோம். அதன்பின் அவருடன் கதைக்கும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களின் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் துவாரகா வெளியே வருகிறார் என்று சொல்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது முற்றிலும் ஒரு பொய்யான செய்தியாகும். துவாரகா எம்முடன் தொடர்பு கொள்ளவும் இல்லை,
ஐயாவிடம் எவ்விதமான ஆசீர்வாதமும் வாங்கவில்லை. ஏன் இவ்வாறான வீண் செய்திகளை பலரும் பரப்பி வருகிறார்கள் என்பது எமக்கு புரியவில்லை. துவாரகா வெளியே வருவதாக இருந்தால் உங்களுடன் நிச்சயம் பேசி இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறீர்களா? நிச்சயமாக, அது எனது தங்கை துவாரகாவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் எங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார். உங்களுடன் நிச்சயம் பேசி இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறீர்களா? நிச்சயமாக, அது எனது தங்கை துவாரகாவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் எங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார். துவாரகா எதிர்வரும் 27ஆம் தேதி வெளியே வருவதாக சொல்கிறார்கள். சொல்வது போல் துவாரகா வெளியே வந்தால் உண்மையில் துவாரகா தானா என்று உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? எப்படி? 98ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை நாங்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பில் இருந்து வந்தோம். எனது குடும்பத்தாரும் சித்தப்பா குடும்பத்தாரும் குடும்ப ரீதியாக பல விடயங்களை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொண்டுள்ளோம். அப்பப்பா அப்பம்மா அவர்களுடன் வசிக்க சென்ற காலத்திலிருந்து எங்களது உறவு இன்னும் பலப்பட்டது. மேலும் பல விடயங்களை நாங்கள் கலைத்துள்ளதை துவாரகாவிடம் கேட்டாலே அவர் துவாரகாதானா இல்லையா என்று எனக்கு தெரிந்துவிடும். அதைவிட சித்தி எழுதிய பல கடிதங்கள் என்னிடம் உள்ளன. அதில் விடயங்களில் ஏதாவது ஒன்றை நான் கேட்டாலே போதும் துவாரகாதானா அது இல்லையா என்று தெரிந்துவிடும். நீங்கள் ஐரோப்பாவில் இருப்பதால் ஐரோப்பாவில் இருக்கும் வைத்தியசாலையில் பொதுவில் டிஎன்ஏ பரிசோதனை செய்ய தயாரா? நானும் எனது தந்தையும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்பட தயாராகத்தான் உள்ளோம். துவாரகா உயிருடன் தான் இருக்கிறார் என்று துவாரகாவின் பெரியம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடன் தொடர்பு கொண்டு இது பற்றி அறிவித்தாரா? இதுவரை அவர் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. முதலாவது காணொலி கண்டவுடனேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். துவாரகா மட்டுமில்லை, சித்தப்பா சித்தி ஆகிய மூவரையும் சந்தித்ததாக அவர் கூறியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த மகிழ்ச்சியை நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முறை அவருடன் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவரது தொலைபேசி இலக்கம் பாவனையில் இல்லை என்று டெனிஷ் மொழியில் எங்களுக்கு செய்தி கிடைத்தது. சரி, இரண்டாவது காணொலி வந்த பிறகாவது அவர் எங்களுடன் தொடர்பு கொள்ளுவார் என்று ஆவலுடன் காத்திருந்தோம். அவர் அதற்கு பிறகும் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. நாங்கள் பலவிதமாகவும் பலரிடமும் கூறி அவரை தொலைபேசி எடுக்க சொன்னோம். இதுவரை அவர் எங்களுடன் எந்த விதமான தொடர்பும் கொள்ளவில்லை என்பதை ஏன் இவர் இவ்வாறு செய்கிறார் என்று சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. நீங்களும் தென்மார்க்கில் இருக்கிறீர்கள், அவர்களும் டென்மார்க்கில் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் இதற்கு முன்னரும் அவர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கவில்லையா? 98ஆம் ஆண்டு நாங்கள் டென்மார்க் வந்ததிலிருந்து அவர்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் வரை எங்கள் உறவில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காணொளி வெளிவந்த பிறகுதான் அவர்கள் எங்களுடனான தொடர்பினை திடீரென நிறுத்தியுள்ளார்கள். தொலைபேசி எடுத்தாலும் எடுப்பதில்லை, மெசஞ்சர் மூலம் எடுத்தாலும் எடுப்பதில்லை. காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இந்த சந்தோஷமான விஷயத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்று கேள்வி எங்களுக்கு அடிக்கடி வந்து போகிறது. அதற்கான விடை தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் உங்கள் முன் இன்று வந்துள்ளேன். இந்த காணொளியை நீங்கள் திடீரென்று பதிவேற்றுவதற்கான காரணம் என்ன? மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த காணொளி வெளிவந்த பிறகு பலரும் எங்களுடன் தொடர்பு கொண்டு வருகின்றனர். ஏன் உங்களுடன் துவாரகா தொடர்பு கொள்ளவில்லை என்று சிலரும், துவாரகா உங்களுடன் தொடர்பு கொண்ட பிறகுதான் அவரது பெரியம்மாவுடன் தொடர்பு கொண்டு உள்ளாராம் என்று சிலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது சந்தோஷமான ஒரு விஷயம் தானே? இதை எங்களுடன் பகிர்ந்திருக்கலாம் தானே? ஏன் அருணா ஆன்டி இதுவரை எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை? தனக்கென வாழாது, சுயநலம் இல்லாது, மக்களுக்காக என்று மக்கள் மனதில் ஒரு புனிதனாகவும் தூய்மையாகவும் வாழ்ந்து வரும் ஒருவரது வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது போல பலரும் இன்று செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு மக்களாகிய நீங்கள்தான் சரியான ஒரு தீர்ப்பினை வழங்க வேண்டும். இதற்காகவே இந்த காணொளியை உங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன். இனி முடிவு உங்கள் கையில்.